அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராசி பலன் சேனலில் பார்க்க போகிறது மீன ராசிக்காரர்களுக்குரிய தை மாதத்திற்கான பலன்கள் என்ன, பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் போதே நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துவிடும். இந்த மாதம் முழுவதும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கப் போகிறது, லாப நஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிற கவலையும் கூடவே வந்து சேர்ந்து விடுங்க. அதுவும் தை பிறக்குது அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய மனதிலையும் ஒரு புது தீம்பு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கேற்றாற் போல தை பிறந்தாலே பல நற்பலன்கள் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் தை மாதத்தில் நிகழ்வதால் சில பாதகமான நிலையும் சில ராசிக்காரர்களுக்கு உருவாகும். அந்த வகையில் இந்த தை மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான பாதகங்கள், குடும்பம், தொழில், வணிகம், நிதிநிலை, ஆரோக்கியம், பொருளாதாரம், நட்பு, உறவு, காதல் வாழ்க்கை, இப்படி அனைத்திலையும் எவ்வித மாற்றங்கள் ஏற்பட போகிறது, உருவாகக்கூடிய பாதகமான நிலையை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிற பலவித தகவலை இன்னைக்கு வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தை மாதத்தில் மீனராசிக்காரர்களினுடைய கிரக நிலைகள் மற்றும் கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் இரண்டாவது இடத்துல இருந்து விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுங்க. இதனால் கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் ஒரு புறமும், செலவினங்களை குறைக்க முடியாமல் மற்றொரு புறமும் அவதிப்படுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே மனசங்கடங்கள் ஏற்படும். அதே போல் குடும்ப உறுப்பினர்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்படுங்க. மருத்துவ ரீதியான பெரிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவினங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க. வீட்டு பராமரிப்பு செலவுகள் அதிகளவிலேயே ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் மனப்பூசல்கள் ஏற்படலாம். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். தொழில் துறை என பொறுத்த வரைக்கும் புதிதாக தொழில் எதையும் துவங்க வேண்டாம். இல்லை அப்படின்னா பெரும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கடனை முடிஞ்ச வரைக்கும் வாங்காமல் தவிர்க்க வேண்டியது ரொம்பவும் நல்லது. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண காரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண காரியங்கள் விறுவிறுவென நடந்தேறுங்க. குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருப்பவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். வேலைவாய்ப்பு ரீதியாக புதிதாக வேலை தேடுவோருக்கு குறைந்த சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கப்பெறும். வேலை செய்யக்கூடிய இடத்துல சக பணியாளர்களின் விஷயங்களில் எதிலையுமே நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டியது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோன்னா இந்த காலத்தில் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் நிதானமாக பொறுமையுடன் செயல்பட வேண்டியது, கவனமுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பாதகமான நிலையம் உங்களுக்கு உருவாகுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய பயணங்களின் போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பயணங்களின் போது உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க. பயணத்தின் போது ரொம்ப ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியதும் அவசியம். அதே போல் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும்போது இந்த இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதிக அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய பயணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே போல் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது மனக்கவலை, மனக்குழப்பம், டென்ஷன் போன்ற சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க. தவிர்க்க முடியாத பயணங்களின் போது உங்களுடைய பயணங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான முறையில் மேற்கொள்ளணுங்க. துணைக்கு யாரையாவது அழைத்து செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பயணங்களை பகல் நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பயணங்களை தவிர்த்து கொள்வது தேவையில்லாத விபத்துக்களையும் பிரச்சனைகளையும் தவிர்க்க பெருமளவில் உங்களுக்கு உதவியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தவிர்க்க முடியாத பயணங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் சாலை விதிகளை பின்பற்றியும் துணைக்கு யாரையாவது அழைத்து செல்ல வேண்டியதும், முக்கியமாக பகல் நேரத்தில் உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க. தூக்க கலக்கத்தில் உங்களுடைய பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். அதே போல் நீங்கள் வாகனங்களை ஓட்டும் போதும் இல்லை வாகனங்களில் செல்லும் போதும் எச்சரிக்கையாகவே இருங்க. கவனமுடன் செயல்பட வேண்டியது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் நீங்கள் சிறு தவறு செய்தால் கூட பெரிய அளவில் உங்களுக்கு விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மீன ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பயணத்தின் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இதை எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொண்டு இந்த காலத்தை நீங்கள் கடக்க வேண்டியதும் முக்கியமானது அப்படின்னு தாங்க சொல்லணும். மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் அவை உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்கும். உங்களுடைய பயணங்களின் போது கூட உங்களுக்கு சிறு தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவ்விதமான பயணங்களை அறவி தவிர்த்து வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலை உருவாவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தை மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் நன்மைகள் அனைத்துமே உங்கள் கைகூடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல வரன் கேதுவும் அமையவில்லை அப்படின்னு துவண்டு போயிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அதுவே திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கப்பெறும். உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மீனராசிக்காரர்கள் அவர்கள் விரும்பிய படிப்பை படிக்கிற வாய்ப்பும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு மற்றும் தொழில் ரீதியாக வெளிநாடு செல்ல விரும்பினீங்க அப்படின்னா அதுவும் இந்த தை மாதத்தில் நடக்குங்க. முதலீடு செய்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அதிக முதலீடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதனால் முதலீடுகளை சற்று ஆலோசனை செய்து ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுத்த வேண்டியது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்துல ராகு இருக்கிறதுனால கோபம் கடுமையான வாக்குவாதம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் ரொம்பவும் பொறுமையாக இருக்க வேண்டியது. பொறுமையை காப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா தேவையில்லாத மன விளைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு பத்தாவது இடத்துல புதன் இருக்கிறதுனால நல்ல யோகம் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க புது வீடு மனை அல்லது சொத்து மதிப்பு அதிகரிக்க செய்யக்கூடிய காலமாகவும் இருக்கலாம். செவ்வாயுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறதுனால முயற்சியின் மூலமாக தொழில் நல்ல வளர்ச்சி அடையுங்க. திருமண தம்பதிகளுக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பண வரவு தாமதப்படலாம். திடீர் சோர்வு உங்களுக்கு உண்டாகுங்க. அடுத்தவரிடம் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி சொல்லுவது அறவி தவிர்ப்பது மிகச்சிறந்தது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அவசரமான முடிவுகள் எடுக்கிறதை தவிர்த்து கொள்ளுங்க. பேச்சாற்றல் மூலமாக தொழில் லாபங்கள் அதிகரிக்க செய்யலாம். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். நிதானமாக யோசித்து செய்வது மிக மிக சிறந்தது. பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தர வகையில் இருக்கும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்களுடைய கோபத்தை அதிகரிக்க செய்யலாம். அதனால வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலமா நன்மைகள் வேண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த பழைய பகைகள் அனைத்துமே படிப்படியாக மாறும். பெண்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அது எப்படி செய்வது அப்படிங்கிற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவும் நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரிய அனுகூலம் ஏற்படும். உற்சாகமாக உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்ச்சி பண்ணுவீங்க. எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். பண வரத்து அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனை தீரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும். எதை செய்து முடிக்கும் சாமர்த்தியமும் உண்டாகும். அரசாங்கம் மூலமாக லாபங்கள் ஏற்படலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாகவே இருக்கும். மாணவர்கள் எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருக்க வேண்டியது அவசியம். இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது நன்மையை தரும். அதே போல குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும். வீண் அலைச்சல்கள் எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம். தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியங்க. எல்லா வகைகளிலையும் நன்மைகள் உண்டாகும்.
ஆகலாம். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரலாம். இந்த காலத்தில் மீனராசிக்காரர்களுக்குரிய பரிகாரம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அர்ச்சனை செய்து வழிபடுவது அனைத்து வித பிரச்சனைகளையும் தீர்க்கும், எதிர்ப்புகளும் அகலுங்க. அதே போல தை மாதத்தில் பெறக்கூடிய 5 வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு 54 அல்லது 108 வெள்ளை கொண்டக்கடலை மாலை செலுத்தி வணங்குங்க. இல்லை அப்படின்னா நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்க. அனைத்து வித நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும்.